ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பாலாஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கரெக்டாக இன்றைக்கி 21 அக்டோபர் 2020. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம மதுரைக்கு கிளம்ப போகிறோம். ஸோ தம்ப்நெயில் எதுக்கு சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்ன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஓப்பனாகவே தம்ப்நெயிலில் தான் வைக்க போகிறோம்ல, அப்புறம் எதுக்குன்னு சொல்லிட்டு பேகெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஹெல்மெட் ரெடி ஆயிடுச்சு. நான் போகிற வழியில் என்னென்ன வீடியோஸ் எடுக்க முடியும், என்னென்ன பண்ண முடியுன்றதை நான் காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் கரெக்டாக இப்போது வீட்டை விட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டேன். மதுரைக்கு போய்கிட்டே இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா ஒரே கையில் வச்சு எடுத்துக்கிட்டனால அவ்வளோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சுச்சுவேஷன் கோப்ரோ அந்த மாதிரிலாம் இருந்தால், ஆக்சுவலாக ஒரு எல்லாருக்குமே தெரியும் கோப்ரோ இருந்தாலும், இதுவே என்னால் இந்த மொபைலில் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டினியூ டைம். ஸோ மதுரை இங்கேருந்து கரெக்டாக 160+ கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன். 3 hours காட்டுது, பட் என்ன பண்ணுறது, நம்ம பொறுமையாக தான் போக போகிறதுனால, கேமரா வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால டைம் இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ பார்க்கலாம். பைக்கில் ட்ராவல் பண்ணுறோன்னா, அந்த 1 hour அப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன், நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி, நம்மளுக்கு எவ்வளோ பெயின் ஹர்ட் ஆகிருக்கு, நம்ம லைஃப்பில் நடந்த எல்லா பேட் இன்சிடென்ட்டும் நம்ம டிரைவிங்கில் தான் வரும். நானும் அந்த டிரைவிங் இப்போது நான் ஃபீல் பண்ணிட்டு தான் நான் பைக் ஓட்டிகிட்ருக்கேன். அந்த ஃபீல்லாம் நம்ம கடந்து போகிறத நம்ம லைஃப் இருக்குது. ஸோ நம்ம கடந்து போயிடலாம். நம்மளுக்கு நிறையா ட்ரீம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பார்த்து நம்ம போயிட்டே இருந்தோன்னா இப்போ விட்டு போனவங்களுக்கு அவங்களுக்கு அது பொறாமையாக தெரியும். ஸோ லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். என் ஃபேமிலியே நான் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு போக முடியலை. ஏன்னா வண்டி அந்த ஏதோ கண்டிஷன் சரியில்லை, பட் அதனால் நான் போயிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என் ஃபேமிலிக்காக நான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் என்டர்டெயின் பண்ணணும்ல, ஸோ நானும் ஒர்க் பண்ணணும். என் ஃபேமிலி ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்குள்ள தான் நான் எனக்கு இருக்குது. ஸோ வாங்க. மதுரை ஹைவேஸில் இருக்கோம். மதுரை ஹைவேஸில் கரெக்டாக 120 கிலோமீட்டர்ஸ் நான் தஞ்சாவூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். இப்போ ஒரு பிரேக் எடுத்திருக்கேன். ஸோ இதான் நம்ம கடை. நான் பிரேக் எடுத்திருக்கேன். ஒரு ஆயிரம். உங்கள் பேர் என்ன? பாண்டி. பாண்டியண்ணா. இந்த கடைக்கு நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். ஸோ இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். பப்ஸ் எல்லாம் எல்லாமே சூடாகவே இருக்குது, நல்லா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸ்வீட் காரம், ஸ்வீட் காரம் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கடைக்கு வந்து எல்லாருமே விசிட் பண்ணுங்கள். மதுரை சைடு போகிறவங்க அந்த மாதிரி இருந்தால் எல்லாமே வந்து விசிட் பண்ணுங்கள். மீதி நான் பேலன்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த பிரேக் முடிச்சுட்டு நம்ம இப்போது 60 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 1.5 hour போட்டிருக்கு, பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே போய் பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஹார்ட் ஒர்க்குக்கு கொஞ்சமாச்சும் சப்போர்ட் இருக்கணும். என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ அப்படியே லைக்கை பண்ணு, ஷேர் பண்ணி விடுங்க. ஆர்எக்ஸ் லவர்ஸ் யார் சேர்ந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டு வீடியோ பார்க்க வைங்க. ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். வீடியோ என்னால் எவ்வளோ முடிகிற அளவுக்கு நான் எடுக்கிறேன். 10:30, 10:15 வேறு நம்மளுக்கு செமினார் சொல்லியிருக்காங்க, அது வேறு பார்க்கணும். பார்த்துக்கலாம் வாங்க. சாரி, ஆடியோ வந்துட்டு கிளியராக இல்லை, அதனால தான் நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேன்.
ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஒரு சிங்கிள் ரோடு தான், ரெண்டு வரதும் சரி போகிறதும் சரி ஒரே ரோட்டில் தான் போயிட்டு வருவாங்க. ரெண்டு சைடும் மரம் செடி கொடி இருக்கிறனால எனக்கு அப்படியே ரொம்ப நான் வருஷம் கழித்து அப்படியே இப்படி பார்க்குற மாதிரி இருக்குது. கேரளாலாம் இப்படி இருக்குது, பட் நம்ம ஊர்லலாம் ஃபுல்லாக ஹைவேஸ் ஹைவேஸ்ன்னு போட்டு ரோடே நம்ம ஓட்ட முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் கொண்டு போயிட்டாங்க. இது ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால எனக்கு செம்ம ஹாப்பி. அதுவும் சிங்கிள் ரோட்டில் ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், விரட்டி விரட்டி ஜாலியாக ஓட்டிகிட்ருப்பேன். ஸோ ஹாப்பி, ரொம்ப நாள் கழித்து இந்த லாங் ட்ரைவ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் ஹாப்பியாக தந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும் போது. நான் மதுரைக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். என்னன்னா ஆன்லைன் கிளாஸ் வச்சுட்டாங்க இன்டர்ன்ஷிப்காண்டி. ஸோ அதனால் என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. வோடாஃபோன் இந்த ஒன் ப்ளஸில் வந்துட்டு நெட்டு முடிஞ்சு போச்சு போல் சிம் கார்டில். ஸோ நான் விவோவில் வந்துட்டு நெட்டை ஆன் பண்ணி வெபினார் இதில் ஓட வச்சுட்டு அப்புறம் விவோவில் வந்துட்டு மேப் போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அவ்வளோதான். ஸோ 135 வந்துட்டு நான் மேனிஃபோல்டு மட்டும் 100 மேனிஃபோல்டு போட்டேன். அதில் வந்துட்டு எனக்கு மைலேஜ் செம்ம ட்ராப் ஆகிருக்கு. 550 போட்டேன், இன்றைக்கி 200 கிலோமீட்டர் கூட வரல வண்டி. நான் 550 போட்டு 280 கிலோமீட்டர் ஒரு வாரம் கூட நான் வச்சு ஓட்டியிருக்கேன். கோயம்புத்தூர்லாம் போகும்போது 500 தான் பெட்ரோலே அடிப்பேன். என்னடான்னு தெரில, மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு. கிளச் பிளேட் மாற்றிருக்கோம், அப்புறம் பின்னாடி வந்துட்டு செயின் லூப் மாற்றிருக்கு, அப்புறம் வேறு என்ன வேலை பார்த்துருக்கோம். மேனிஃபோல்ட்டை வந்துட்டு 100 மேனிஃபோல்டு போட்டிருக்காங்க, 100 மாதிரி ஆகிருக்கும். ஏன்னா பவர் பாக்ஸ் போகும், அந்த பவர் பாக்ஸ் எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க 100 மாதிரி. வேறு என்ன எதுவும் அவ்வளோதான், மோஸ்ட்லி அவ்வளோதான் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் எனக்கு செம்ம மைலேஜ் ட்ராப்பு. இன்றைக்கி சரியான டிசம்பர் ஆகிட்டு வர வீடியோ கடைசி எண்டில் நான் இப்போ மதுரைக்கு இன்னும் 60 கிலோமீட்டர் தான் இருக்குன்ற ரேஞ்சில் வந்துட்டு பார்க்குறேன். வெபினார் அட்டன் பண்ணுட்டாங்க, இதை பார்க்குறத இதை பார்க்குற சொல்லிட்டு வெபினாரே அட்டன் பண்ணுவோம். இன்டர்ன்ஷிப் வேறு, ஸோ அதுக்கு மார்க் வேறு இருக்குது. ஸோ அதனால தான் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ யாருமே கோச்சிக்காதீங்க. நான் இன்னொரு ரைடு இருக்குது, இங்கேருந்தே ஒரு ரைடு போக போகிறேன். ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கூடி சீக்கிரம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஏன்னா ஃபோன் வச்சு தான் நானே ப்ளாக் பண்ணிட்டு வரேன். பைக்கு ஒரு கோப்ரோ எதுவுமே கிடையாது இப்போதைக்கு, நான் டெவலப் ஆகிட்டுருக்கனால. ஸோ அதை கண்டுக்காதீங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன், ஃப்ரெண்டு வீடு தான் இது. அவன் அவனுக்குன்னு மடி தனியாக மாடியில் ரூம் கொடுத்துருக்காங்க. அவனை நான் அடுத்த வீடியோக்குள்ளே உள்ளே வர்றேன், அவன் ஃபோன் பேசிக்கிட்டான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் RX 135 100 எமகா லவர்ஸ் RX லவர்ஸ் இருந்துச்சுங்கன்னா ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் நிறையா வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ RX 135 வந்து ரீஸ்டோர் வீடியோ ஒன்று இருக்குது, அது கூடி சீக்கிரம் வந்துடும். ஏன்னா காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ரீஸ்டோர் வண்டி பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ தான் அதான் வண்டி இப்போ ரெடி பண்ணியிருக்கேன், ஃபுல் ரெடியாக ஃபுல்லாக ரீபெயிண்ட்டு ரீஸ்டோர் பெயிண்ட் எல்லாமே பண்ணுற வேலை இருக்குது. அதையும் நான் கண்டினியூ பண்ணி அதையும் ஒரு ப்ளாக் மாதிரி போடுறேன், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3. ஸோ இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், தலை கூட காயில் இன்னும். அதெல்லாம் உங்களுக்கு வீரமாக அடியே இருக்குது மூஞ்சி. அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.